முன்மாதிரி மனிதர்களால் நிரம்பிய ஒரு உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள். இது ரமேஷ் கக்கனின் தொலைநோக்கு பார்வையான நீலகிரியின் கனவு 2050 ஆம் ஆண்டு. இந்த முயற்சி தனிப்பட்ட வெற்றிக்கானது மட்டுமல்ல, இது ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவது, ஒவ்வொருவரும் பொது நலனுக்காக பங்களிக்கும் ஒரு சமூகத்தை உருவாக்குவது. இரட்டை மேற்கோள் குறி: விஷன் நீலகிரிஸ் ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்கும் நபர்களை உருவாக்குவதன் மூலம் வாழ்க்கையை மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஒவ்வொரு நபரும் சிறந்து தலைமைத்துவம் மற்றும் ஞானத்தின் கலங்கரை விளக்கமாக இருப்பார்கள், மற்றவர்களின் முழு திறனை அடைய ஊக்குவிப்பார்கள். இந்த முயற்சி முழுமையான வளர்ச்சியில் கவனம் செலுத்துகிறது: கல்வி, தலைமைத்துவம், ஆரோக்கியம் மற்றும் உலகளாவிய சிந்தனை. சிறப்பானது நீலகிரியின் விஷன் மையத்தில் உள்ளது. இதை அடைய நாம் பல பகுதிகளில் கவனம் செலுத்த வேண்டும். கல்வியே முதல் தூண். அனைவருக்கும் தரமான கல்வியை வழங்குவது, சிறந்த வளங்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அணுகல். தலைமைத்துவம் மற்றொரு முக்கிய பகுதி. விஷன் நீலகிரிஸ் தலைவர்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மாற்றத்தை ஊக்குவிக்கும் மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இந்த தலைவர்கள் எல்லா தரப்பிலிருந்தும் வருவார்கள், மற்றவர்கள் பின்பற்றுவதற்கு முன்மாதிரியாக இருப்பார்கள். கலாச்சாரம் மற்றும் சமூக பங்களிப்புகள் சமமாக முக்கியம், ஊக்கமளிக்கும். மக்கள் தங்கள் பாரம்பரியத்தை மதிக்க வேண்டும் மற்றும் சமூக சேவையில் தீவிரமாக பங்கேற்க வேண்டும். பொறுப்பு மற்றும் சொந்தமான உணர்வை உருவாக்குதல். ஒவ்வொரு துறையிலும், அது அறிவியல், கலை அல்லது சமூக பணி, சிறப்பு இலக்கு. விஷன் நீலகிரிஸ் திறமைகளை வளர்த்து அனைவருக்கும் பிரகாசிக்க வாய்ப்புகளை உருவாக்குவதை நம்புகிறது. 2050 இக்குள் சிறந்து விளங்கும் ஒரு உலகை காண்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. உலகளாவிய தலைமைத்துவம் ஒரு முற்போக்கான உலகத்திற்கு அவசியம். உலகளவில் சிந்தித்து உள்நாட்டில் செயல்படும் வளரும் தலைவர்களை விஷன் நீலகிரி வலியுறுத்துகிறது. தலைமை பாத்திரங்களில் பெண்களைச் சேர்ப்பது முக்கியமானது. பாலின சமத்துவத்தை நிலைநிறுத்துவது மற்றும் பெண்களுக்கு வழிநடத்தும் மற்றும் ஊக்கமளிக்கும் வாய்ப்புகளை உறுதி செய்வதும் ஆகும். தனித்துவமான முன்னோக்குகள் உள்ளடக்கிய வளர்ச்சியை உந்துதல். தலைமை என்பது பதவிகளை பிடிப்பது மட்டுமல்ல, அது தாக்கத்தை ஏற்படுத்தும் முடிவுகளை எடுப்பதும் ஆகும். தொலைநோக்கு நீலகிரி தனிநபர்களை இரக்கமுள்ளவர்களாகவும், புத்திசாலித்தனமாகவும், அனைவரையும் உள்ளடக்கிய தலைவர்களாகவும், சிறந்த சமமான உலகத்தை வடிவமைக்கும் தலைவர்களாகவும் இருக்க தயார்படுத்துகிறது. விமர்சன சிந்தனை மற்றும் உலகளாவிய மனநிலையை வளர்ப்பது இன்றியமையாதது. நீலகிரியின் பார்வை கேள்வி, பகுப்பாய்வு மற்றும் புரிந்துகொள்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. இது சிறந்த முடிவெடுப்பதற்கும் சிக்கலை தீர்ப்பதற்கும் வழிவகுக்கிறது. ஒரு உலகளாவிய மனநிலையானது எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது, பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் முன்னோக்குகளை உள்ளடக்கியது. நீலகிரியின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் கல்வி முறைகள் இளம் வயதிலிருந்தே இந்த திறன்களை வளர்ப்பதற்கும், உலகளாவிய பிரச்சினைகளுக்கு மாணவர்களை வெளிப்படுத்துவதற்கும், தீர்வுகளை கண்டறிய அவர்களை ஊக்குவிப்பதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. 2050 ஆம் ஆண்டளவில் விமர்சன சிந்தனையும் உலகளாவிய புரிதலும் பொதுவானதாக இருக்கும் இலக்கு. அறிவாளிகள் மட்டுமல்ல, புத்திசாலிகள் நேர்மறையான மாற்றத்தை உருவாக்க தங்கள் மனதை பயன்படுத்துகிறார்கள். உடல் ஆரோக்கியம், மனநலம் மற்றும் ஒட்டுமொத்த நினைவாற்றலுக்கான அடித்தளமாக ஆரோக்கியம் மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. ஆரோக்கியம் என்பது செல்வம் மற்றும் விஷன் நீலகிரிக்கு இது நன்கு தெரியும். மீள்தன்மை: 2050 ஆம் ஆண்டளவில் விஷன் நீலகிரிஸ் ஆரோக்கியம் மற்றும் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் உலகத்தை கற்பனை செய்கிறது, அங்கு மக்கள் ஆரோக்கியம் மட்டுமல்ல, மன வலிமையும் கவனமும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த முழுமையான நல்வாழ்வு மாதிரி மனிதர்களை உருவாக்குவதற்கு முக்கியமானது. மனிதகுலத்தை வழிநடத்துவதே விஷன் நீலகிரியின் இறுதி இலக்கு. இது உண்மையான தலைமைத்துவத்திற்கு இன்றியமையாத ஞானம், இரக்கம் மற்றும் ஒன்றோடொன்று இணைந்த புரிதலை வளர்ப்பதற்கு தனிநபர்களை தயார்படுத்துகிறது. கருணை என்பது விஷன் நீலகிரியின் இதயத்தில் உள்ளது, மற்றவர்களையும் கிரகத்தையும் கவனித்துக் கொள்ள கற்றுக் கொடுக்கிறது. மிகவும் பச்சாதாபம் மற்றும் நிலையான உலகம். ஞானம் என்பது அறிவு மற்றும் அனுபவத்தில் இருந்து வருகிறது, மேலும் நீலகிரியின் பார்வை இரண்டையும் வழங்குகிறது. நாம் அனைவரும் இணைந்திருக்கிறோம் என்பதை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட புரிதல் அங்கீகரிக்கிறது. இந்த முழுமையான பார்வை மனிதகுலத்தை மட்டுமல்ல,
அனைத்து வாழ்க்கை வடிவங்களையும் வழிநடத்த தனிநபர்களை தயார்படுத்துகிறது. 2050 ஆண்டளவில் விஷன் நீலகிரிஸ் அறிவொளி பெற்ற தலைவர்களின் உலகத்தை நோக்கமாக கொண்டுள்ளது. தங்கள் ஞானத்தையும் இரக்கத்தையும் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் தலைவர்கள். ஒவ்வொரு தனிமனிதனும் பிரபஞ்ச நல்லிணக்கத்திற்கு பங்களிக்கும் உலகம். இதுதான் விஷன் நீலகிரியின் உண்மையான சாராம்சம். விஷன் நீலகிரிஸ் 2050 என்பது ஒரு திட்டம் மட்டுமல்ல, இது ஒரு இயக்கம். ஒளிமயமான, அதிக இரக்கமுள்ள எதிர்காலத்தை நோக்கிய ஒரு இயக்கம். பூமியிலும் அதற்கு அப்பாலும் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் வழிகாட்டும், ஒவ்வொருவரும் ஒரு முன்மாதிரி மனிதர்களாக இருக்கும் எதிர்காலம். விஷன் நீலகிரிஸ் 2050 உலகளாவிய எதிர்காலத்திற்கான மாதிரி மனிதர்களை உருவாக்குதல்.